பிரதிபலன் பாராமல் உதவி செய்பவர்களே உண்மையான உறவினர்கள் அறிந்து நமக்கு உதவி செய்கிறவர்கள் என்றென்றும் நன்றி கூறியவர்கள் அவர்கள்தான் நமக்கு உண்மையானவர்களாக இருக்க முடியும் ஒரு நாள் ஒருவர் தன்னுடைய வீட்டிலே மிகப்பெரிய விருந்து வைக்க நினைத்தார் தன்னுடைய சிறு வயது மகனை அழைத்து தெருவிற்கு சென்று நம்முடைய சொந்த பந்தங்களையும் உறவினர்களையும் அழைத்து வா விருந்திற்கு அழைத்து வா என்று அனுப்பி வைத்தார் அந்த சிறுவனும் தெருவிற்கு ஓடோடி வந்து எங்களுடைய வீட்டிலே தீப்பற்றி எரிகிறது அணைக்க உதவி செய்ய வாருங்கள் என்று சொல்லி அவன் கத்தினான் அவனுடைய குரலை கேட்டு ஒரு சிலர் பேசாமல் இருந்துவிட்டனர் ஒரு சிலர் மட்டும் ஓடோடி வந்தனர் அவர்கள் அனைவருக்கும் அந்த சிறுவன் நன்றி கூறி தன்னுடைய வீட்டினுள் அழைத்து சென்று தன்னுடைய தந்தையிடம் அறிமுகப்படுத்தினான் அவர்களுக்கு விருந்து பரிமாறப்பட்டது அனைவரும் வயிறார உண்டு மகிழ்ந்து சென்ற பிறகு அந்த சிறுவனை பார்த்து அவனுடைய தந்தை கேட்டார் நம்முடைய உறவினர்களை நம்முடைய சொந்த பந்தங்களை அழைத்து வர சொன்னேனே ஒரு சிலர் மட்டும் தானே வந்திருந்தனர் மற்றவர்கள் எங்கே ஏன் ஒரு சிலர் நமக்கு தெரியாதவர்கள் இங்கே வந்திருந்தார்கள் என்று கேட்டார் அப்பொழுது அந்த சிறுவன் சிரித்துக்கொண்டே நம்முடைய வீட்டிற்கு விருந்திற்கு வந்தவர்கள் விருந்திற்காக வரவில்லை மாறாக நம்முடைய வீட்டில் எரிவதாக நினைத்த தீயை அணைப்பதற்காகவே வந்தனர் இவர்களே நம்முடைய தாராள மனத்திற்கும் விருந்தோபலுக்கும் தகுதியானவர்கள் என்று கூறினான் அன்பார்ந்தவர்களே பிரதிபலன் எதிர்பாராது நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வருகிறவர்களே உண்மையான உறவுகள் உண்மையான நண்பர்கள் அவர்களை நம்புவோம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காண்போம்